அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் நம்முடைய துவாக்கள் மின்னல் வேகத்தில் கபுலாவதற்கு ஓத வேண்டிய ஒரு திருக்குறானின் வசனத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆயத்தை நாம் மூன்று முறை ஓதிவிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நம்ம துவா கேட்கும்போது நம்ம கைகளை இறக்குவதற்குள்ளே அல்லாஹு தாலா நமக்கு வந்து நம்முடைய துவாக்களை நிறைவேற்றி கொடுக்குறான். அந்த சிறப்பான ஆயத்து என்னன்னா சூரா முஃமினூனில் இடம்பெற்றிருக்கிற 109வது ஆயத். ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைரு ராஹிமீன். இன்னொரு தடவை சொல்கிறேன். ரப்பனா ஆமன்னா ஃபஃபிர்லனா வர்ஹம்னா வ அந்த ஹைரு ராஹிமீன். இதனுடைய பொருள், எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக, கிருபையாளர்களிலெல்லாம் நீ மிகவும் மேலானவன். எங்கள் இறைவா, நாங்கள் உன் மீது ஈமான் கொள்கிறோம், நீ எங்கள் குற்றங்களை பாவங்களை மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. நாம் துவா கேட்கும்போது முதல்ல வந்து நாம் அல்லாவிடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து நிச்சயமாக அல்லாவிடத்தில் மறுக்காமல் ஏற்கப்படும். இந்த ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரஹ்மான் ரஹீம் என்று அழகிய அல்லாஹ்வின் திருநாமங்கள் இருக்குது. யார் வந்து யா அர்ஹம ராஹிமீன் என்று மூன்று முறை சொல்கிறாங்களோ அவங்களுக்காக அல்லாஹு தாலா ஒரு மலக்குமார்களை நியமித்து நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, நம்மளுடைய துவாக்கள் கபூலாவதற்கு அல்லாஹு தாலா வந்து உதவி செய்கிறான். யா அர்ஹம ராஹிமீன் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த அல்லாஹ்வின் திருநாமங்கள். அந்த அழகிய இரண்டு திருநாமங்களும் இந்த ஒரு ஆயத்தில் இருக்குது. நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அழகிய ஒரு இரண்டு திருநாமங்களும் இந்த ஆயத்தில் வந்திருக்கு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஆயத். நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு சிறப்பான ஆயத் இது. நாம் எந்த ஒரு தேவைக்காகவும் இந்த ஒரு சிறந்த ஆயத்தை நாம் மூன்று முறை ஓதிட்டு நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கைகளை இறக்குவதற்குள்ளே அல்லாஹுத்தாலா நம்முடைய துவாக்களை நிறைவேற்றி கொடுக்குறான். அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆயத்து தான் இது. திருக்குறானில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களை நம்ம ஓதுனாலே அதுக்கு வந்து நமக்கு பலவிதமான நன்மைகள் நமக்கு இருக்குது. ஆகவே இந்த ஒரு சிறந்த ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யும்போது நிச்சயமாக நம்மளுடைய துவாக்கள் வந்து அல்லாஹுத்தாலா நிறைவேற்றி கொடுக்குறான். நாம் எல்லோருக்குமே வந்து ஏதாவது ஒரு தேவைகள் உள்ளவர்களாகத்தான் நாம் இருக்கோம். நாம் ஏதாவது ஒரு தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கோம். தேவைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு நடந்தால் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல வேலை கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும், இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நமக்கு நடக்காதுன்னு நம்ம எவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோமே அப்படின்னு நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தவங்களும் வந்து தேவைகளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கோம். ஆகவே இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கைகளை இறக்குவதற்குள்ளே உங்களுடைய துவாக்கள் வந்து கபுலாகும். நம்முடைய துவாக்கள் கபுலாவதற்கு இரண்டு ரஹ்மான் ரஹீம் என்ற அழகிய அல்லாஹ்வின் திருநாமங்கள் இரண்டு இதில் இருக்குது. இந்த சக்தி வாய்ந்த ஆயத்தை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு வந்து பதில் கிடைக்கும், நம்முடைய தேவைகள் நிறைவேறும், நம்முடைய கஷ்டங்கள் வந்து நீங்கும். ஒரு சில பேர் இந்த நிமிஷம் நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடாதா, இந்த நிமிஷம் நம்மளுடைய இந்த துன்பங்கள் நீங்கிறதா அப்படின்னு ரொம்பவே வந்து நம்ம வந்து வருத்தத்தோட கவலையோட கண்ணீரோடு நம்ம வந்து நம்ம இருப்போம். அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு துவாவை வந்து ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. உங்களுடைய கவலைகளாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த ஒரு ஹலாலான தேவைகளாக இருக்கட்டும், அனைத்துமே அல்லாஹு தாலா வந்து நமக்கு நிறைவேற்றி கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை ஓதி வாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதனால் மற்றவர்களும் பார்த்து பயனடைவாங்க, அதனுடைய நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.